ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப சமீபத்துல அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்க மாலிக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இல்ல, ஃபகத் ஃபாசில் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படம் வேற லெவல்ல இருக்கு. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க முழு படத்தை தாராளமா பாருங்க. இல்ல எனக்கு கதை கேட்டா போதும், இல்ல எனக்கு கதையில குழப்பம் இருக்கு கதை கேட்கணும் அப்படின்னா மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இப்ப படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனு, ஹீரோட வீட்டுல சாப்பிடறதுக்காக நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாரும் நிறைய பேர் அபுபக்கர் கிட்ட கோரிக்கையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, குழந்தை கிட்ட வராரு, பக்கத்துல ஹீரோயினா வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் பால் தரேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அந்த லேடியை சாப்பிட சொல்லிட்டு உங்க குழந்தைய உள்ள எடுத்துட்டு வராங்க. இப்ப பொண்ணை பால் காய்ச்ச சொல்றாங்க, அவங்களும் காய்ச்சிட்டு இருக்காங்க. காய்ச்சிட்டு இருக்கும் போது இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா அப்படின்னு பலார்னு கன்னத்திலே அரைஞ்சிருவாங்க. இப்ப பொண்ணை செம்மையா டென்ஷன் ஆகி வெளியே நடந்து வராங்க. அவங்களோட லவ்வர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு வேகமா அப்பாவோட ரூம் வராங்க. என் அம்மா கன்னத்திலேயே அடிச்சிட்டாங்க, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு நான் வந்து கேக்குறேன், நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு, அப்பாக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிரறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க பொலிட்டீஷியன் கிட்ட ரொம்ப மோசமா பேசுறாரு. இந்த பொலிட்டீஷியனை வளர்த்து விட்டதே இவர் தான், இன்னைக்கு அவர் அந்த பதவியில இருக்கிறதுக்கு காரணமும் ஹீரோ தான். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பணத்துக்காக மக்களுக்கு எதிராக செயல்படுறாரு. இது ஹீரோக்கு தெரிஞ்சிடும், அதனால திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சூழ்நிலை சரி கிடையாது, அதனால நீங்க இங்க இருக்க வேணாம், நான் சொன்ன மாதிரி ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு வேணான்னு சொல்றாரு. நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு இவரும் ஏத்துப்பாரு. அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே இவர் ஹீரோ மாதிரி தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, சந்தோஷமா வழி அனுப்புறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட பயன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் போடுறாங்க, மாலிக் அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் உடனே ஹீரோயினோட காதுக்கு வந்தது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இவங்களோட ஆளுங்க இருப்பாங்க, அந்த ஆளுங்க தான் தகவலை சொல்றாங்க. ஹீரோவை நேத்து பார்க்க வந்த அபுபக்கர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் கூட்டி பேசிட்டு இருக்காரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, மாலிக்கை கைது பண்ணிருக்காங்க, கண்டிப்பா நம்ம மாலிக் வெளியே வரணும், அதுக்கான எல்லா வழியும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் தான் ஒய்ஃபும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் நிறைய பேர் மாலிக்கை வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி போராட்டம்லாம் பண்ணுவாங்க போலீஸை எதிர்த்து. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெடி அப்படின்ற ஒரு பையனை கூட்டு போகிறாங்க. இந்த ஃப்ரெடின்ற பையனை கூட்டு போனது புரிஞ்ச அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டே நீலாம் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெடி கேட்கவே மாட்டான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க கூட கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் அபுபக்கர் காரில் போயிட்டு இருக்காங்க. அவர் கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அவர் பக்கா பொலிட்டீஷியன் மாதிரி பேசுறாரு. இவ்வளோ நாள் இவங்களுக்கு ஆதரவாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பாரு, இப்போ என்னடானா காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இது ஹீரோயினுக்கு தெளிவாக புரிஞ்சது. காரை இங்கே நிறுத்துன்னு சொல்கிறாங்க, அவரும் நிறுத்திடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வர அவங்களோட காரில் ஏறிடுறாங்க. இப்போ இந்த மூணு பசங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை கைது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால போராட்டம்லாம் நடக்குது, போலீஸ்லாம் இருக்காங்க. அந்த போலீஸை நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக அவங்களோட ஸ்கூல் பில்டிங் டாப்புக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு பாம்பை தூக்கி எறிகிறாங்க. அந்த பாம்னால ஒரு போலீஸ்க்கு அடிபட்டுறோம். இப்போ மூணு பேருமே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெடின்ற பையன் இருக்கா பார்த்தீங்களா, துண்டா போலீஸ் கிட்ட மாட்டிடுறான். இப்போ ஃப்ரெடியோட அப்பா டேவிட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடக்கிறாரு. போலீஸ் கிட்ட என்னோட பையனை விட்டுருங்கன்னு கேட்கறாரு. இல்லை, இவன் பாம்பை வீசினதுனால ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு இப்போ ஃப்ரெடி கிட்ட வர்றாரு. சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னும் போது கரெக்டாக அங்கே ஹீரோயின் கிராஸ் ஆகுறாங்க. இப்போ ஃப்ரெடியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் உன்னோட புருஷனுக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் கண்டுக்காம கிளம்பிடுவாங்க. இப்போ சந்தேக கேஸில் நிறைய பேரை போலீஸ் கூட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் நான் தூக்கிடுறேன், நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணும், மாலிக் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. மாலிக்கை எதுவுமே எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, நான் பண்ணுறேன், ஆனால் என் மேலே இருக்கிற கேஸை தூக்கிடணும், என்னோட பாஸ்போர்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சரி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு மேல் இடத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஒருத்தன் கடஸ்டான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃப்ரெட் என்ன பண்ணுறாருனா, வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது நடுவில் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சம்மதிச்சவர், அவரை வண்டியில் ஏற்றுறாங்க. இவருக்கு ஃப்ரெட்டி நல்ல பழக்கம் தான். ஃப்ரெட்டி கிட்ட என்ன சொல்கிறாருனா, புதுசாக ஜெயிலுக்கு வரல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா, உன்னோட மாமாவை போட்டு தள்ளுறதுக்காக தான் என்ன கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசுறாரு. அது மூலியமா எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இறங்கும் போது யாரோ இவர் மேலே ஆசிட் பாட்டில் அடிச்சிடுறாங்க, ஸ்பாட்லயே இறந்து போயிடுவார். அந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரெட்டி மேலேயும் பட்டுறோம், நெஞ்செல்லாம் அப்படியே நெருப்பால கருகி கிடக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி போலீஸ் பேசுறதை காட்டுறாங்க. ஒருத்தன் கடச்சிருக்கான்னு சொன்னீங்க, அவனையும் கோட்டை விட்டுட்டுமா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னே வேற ஒரு போலீஸ் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் இப்போ ஃப்ரெட்டின்னு ஒருத்தன் நமக்கு கடச்சிருக்கான்,
மாலிக் இவனுக்கு மாமா தான் வேணும், இவங்களுக்குள்ள ஏற்கனவே சண்டைலாம் இருக்கு, இதை பயன்படுத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு வேண்டியது ரிசல்ட் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப ரெண்டு போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெடி கிட்ட பேசணும், நீ வெளியே போ அப்படின்னு மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க நர்ஸை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ உள்ள என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெடியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஜெயில் தண்டனை மட்டும் 28 வருஷம் இருக்கும், உன்னோட லைஃபே போயிடும், ஆனா நாங்க சொல்றத செஞ்சேன்னு வச்சுக்கோயே, ஈஸியா நீ வெளியே வந்துடலாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு அவனும் பார்வையாலேயே கேட்கிறான். இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட மாமாவை நீ கொலை பண்ணும் அப்படின்னு ஃப்ரெடி அமைதியா இருக்கான். என்னடா ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நர்ஸ் வேகமா வராங்க. எதுனாலும் நீங்க ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்காதீங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு, உனக்கு யாருக்காவது கால் பண்ணோம்னா இப்பயே பண்ணு அப்படின்னு அவன் கிட்ட தனியா சொல்றாங்க. இப்போ வெளியே வந்த போலீஸ் கிட்ட இன்னொரு போலீஸ் என்ன கேட்கிறாருன்னா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ மறுநாள் காலையில ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அதே சமயம் ஃப்ரெடிக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க, ஓரளவுக்கு புண்ணெல்லாம் சரியாயிருது. இவங்க வீட்டுல இருந்து ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இந்த ஷர்ட்டை நீ போட்டுக்கோ அப்படின்றாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அபுபக்கரை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் உங்க அம்மாவும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி அப்படியே நிமிந்து பாக்குறாரு. இப்ப அம்மாவை காட்டுறாங்க, அவங்க நடக்க முடியாம தான் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஆனா உங்களை பார்க்க வரல, என்னோட அண்ணன் பையனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெடி இருக்க ரூம்க்கு அந்த பாட்டி வராங்க. இப்ப எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆடியோ ரெக்கார்டர் இருக்கும், அதை அங்க வச்சிருக்காரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சிசிடிவிலையும் பார்ப்பாங்க, ஆடியோவும் இவங்களுக்கு கேட்கும், அதுக்கு தயாராகுறாங்க. இப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையன் மாலிகை பத்தி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ 6 வயசுலயே செத்து பொழைச்சவர் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் இறந்துட்டாருன்னு ஒரு இடத்துல புதைப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் உயிர் இருக்குன்னு எடுத்துருவாங்க. அம்மா புதுசா ஒரு ஊருக்கு வருவாங்க, அந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருது. சரி, பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ சரியாவே படிக்க மாட்டாரு, கடல்ல தான் சுத்திட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவங்கள நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் தயாராகிறாங்க, அடிப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இவங்களோட லைஃபே மாறிடுது. இப்ப ஹீரோக்கு 22-23 வயசு ஆயிருது. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு, அவர் தான் டேவிட். இவங்க ரெண்டு பேருமே என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷிப்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை வந்து கரையில இருக்க ஒருத்தருக்கு கைமாத்தி விடணும். இதுக்கு நடுவுல சில ரிஸ்கும் இருக்கு, அதை பண்ணிட்டு இருப்பாங்க. மீன் பிடிக்கிறேன்னு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இப்ப கரைக்கு வந்தோடனே ஹீரன் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க மட்டும் ஏன் மீன் கம்மியா பிடிக்கிறீங்க அப்படின்னும் போது, நாங்க மீன் பிடிக்கிறதுக்காக போலன்னு பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வாங்குறவரே தான் மீனையும் மொத்தமா கம்மி ரேட்டுக்கு வாங்குவாரு. அவ்வளவு கம்மி ரேட்டுக்கெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம வேற யார்கிட்ட விற்க முடியும் அப்படின்னு அண்ணன் கேட்கும் போது, நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்ப லாரியில இருக்க கூடையெல்லாம் எடுத்துருங்க, எனக்கு அந்த பாக்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இப்ப டேவிட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, என் தங்கச்சி தெரியாம பேசுறா அப்படின்னு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி நீ தனியா விப்பன்னு கேக்குறாங்க, எல்லாத்தையும் நான் வித்துருவேன், எல்லாரும் என்ன நம்பி கூட வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூட்டு போறாங்க. யாருமே மீனை விக்கல. இப்ப உட்காந்து வித்துட்டு இருக்கும் போது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டி காலேஜுக்கு நீ போனோம்ல, கிளம்பி காலேஜுக்கு போன்றாங்க. அம்மா இல்ல நான் விக்கணும் அப்படின்னு சொன்ன திட்டி அமுச்சு விட்டுருவாங்க. இப்ப இவங்க மட்டும் காலேஜுக்கு போறாங்க, எல்லா பொண்ணுங்களும் இவங்களை வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப காலேஜுக்கு போற வழியில ஹீரோ சைட் அடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த லாரியில திரும்பி எல்லா கூடையும் ஏத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது, ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன சொன்ன, எல்லாத்தையும் வித்து காட்டுறன்னு சொன்ன, அதை செஞ்சிருக்கணும்ல, எதுக்காக செய்யல, நீ மட்டும் கிளம்பிட்ட அப்படின்னு மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் காசு நான் தான் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் குப்பையில தான் கொட்டணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போறாரு. இப்ப இவங்க இடத்துல ஒரு குப்பை கூட மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் மீன் எல்லாம் கொட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்றமே அப்படின்னு கவலையா இருக்கும். அதே மாதிரி அந்த குப்பையை பார்க்கும் போது இவருக்கு கடுப்பா இருக்கு, எதனால இந்த குப்பை இங்க சேருது, இது என்ன குப்பை தொட்டியா அப்படின்னு யோசிச்சு அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நம்மளோட இடம் தான், இந்த இடத்துல பசங்க படிக்கிறதுக்காக ஸ்கூல் கேட்டலாம்லாம் நினைச்சோம், ஆனா அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னா நம்ம தான் அதை நடத்தி காட்டணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, அங்க குப்பை பொறுக்கிற பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாரையுமே மூட்டை மூட்டையா குப்பையை சேர்க்க வச்சிருக்காரு. அந்த குப்பையெல்லாம் அந்த ஊர் சைடு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிறவங்க வீட்டு வாசல்ல வச்சிருக்காரு. மறுநாள் ஹீரோட பாஸ் இந்த விஷயத்தை பார்த்துட்டு, யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு எல்லாருமே மாலிக் பேர் தான் சொல்றாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாருன்னா, மாலிக் நீ தானே பண்ண, உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்படி நீ பண்ணுவியா பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடிக்கிறாங்க. கடைசியில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டியிலே இவரை தூக்கி வீசிடுறாங்க. இவரும் பொறுமையா எந்திரிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பதட்டப்படுறாங்க, இவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. இதை தாண்டி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கப்பல் மூலியமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த தொழில் இதுக்கப்புறம் இவங்க பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலம வந்துருது. இதுக்கப்புறம் நம்ம பொருள் கைமாத்த போறது இல்ல, நம்மளே விக்க போறோம் அப்படின்றாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அபுபக்கர் சொல்லும் போது, இந்த விஷயத்த நம்ம பண்ணதான் போறோம் அப்படின்னு ஹீரோ உறுதியா சொல்லிடுறாரு. மறுநாள் போட் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் பழக்கப்பட்டவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு லோடை ஏத்தி விட்டுறாங்க. ஆனா சீனியர்ஸ்
இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஆபீசர்ஸ், அவங்களுக்கு காசு வந்து சேர்ந்திருக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப துரத்திட்டு போனவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல துரத்த முடியல, ஏன்னா இவங்க வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து டயர் இருக்கும், அதை வச்சு இவங்க ஓட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்ஸ பிரிச்சிடுறாங்க. உள்ள சென்ட் தான் இருக்கும். ஒரு இடத்துல சென்ட்டை விக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு மக்கள் வாங்க வராங்க. வாங்க வரவங்க கிட்ட என்ன ரேட்டுக்கு விக்கிறதுனே தெரியல, 15 ரூபா அப்படின்னு விக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மீனையும் நீங்க வாங்கணும் அப்படின்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்ட வாங்கினவங்க மீன வாங்குறாங்க. இப்ப ஈரன் சந்தோஷப்படுவாங்க. இப்ப ஈரன் எனக்கும் சென்ட் வேணும் அப்படின்னா 15 ரூபா கேட்கறாங்க. 15 ரூபா தந்த ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு லேடி சென்ட் தான் வேணும், இது ஜென்ஸ் சென்ட் அப்படின்னு. அங்க இருக்கிற லேடி சென்ட்டையும் எடுத்துக்கிறாங்க. இது மார்க்கெட்ல எவ்வளவு விலை தெரியுமா, 75 ரூபா. நீங்க 15 ரூபான்னு விக்கிறீங்க அப்படின்னு, எனக்கு எப்படா விலை தெரியும் அப்படின்னு மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப அடுத்த ட்ரிப் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆபீசரை கரெக்ட் பண்ணிடுறாங்க. காசு எல்லாம் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, சம்மதத்தோட இவங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. இவங்களும் நிறைய பொருள் எல்லாம் வாங்கி அங்க விக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு பணம் எல்லாம் நிறைய கிடைக்குது. இப்ப பாருக்கு எல்லாம் போறாங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஈர என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல போய் டீலே போட்டு வந்துருவாரு, எங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. நம்மள ஒருத்தர் அரசியலையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கேண்டிடேட்டா நிக்க வச்சு அபுபக்கரை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாரு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது அன்வர் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் வர்றாரு. இப்ப ஈர என்ன பண்றாருன்னு அவரோட கடைக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப போலீஸ் கிட்ட சகஜமா பேசுறாரு, நாங்க இல்லீகலா எதையும் விக்கல, எல்லாமே லீகலா தான் விக்கிறோம் அப்படின்னா, ஒன்னும் இல்லை, நான் வாஷிங் மிஷின் தான் வாங்க வந்தேன்றாரு. இவரும் சில மாடல்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கும் போது, எனக்கு நிறைய மாடல் பார்க்கணும், உங்களோட குடவுன் இருக்கா அங்க கூட்டு போங்க அப்படின்னு. ஈரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு, ஆனா குடவுனுக்கு கூட்டு வந்துருவாரு. அந்த இடத்துல ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன டியூஷன் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்ல படிக்கணும்னு பசங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரன் என்ன சொல்றாருன்னா, நீங்க பொருள் வாங்க வரலன்னு எனக்கு நல்லா தெரியும், நாங்க எந்த தப்பியும் பண்ணல, நாங்க ஸ்கூலுக்காக தான் சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வாஷிங் மிஷினை நான் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அன்வர் சொல்றாரு. இதுக்கு ஈரன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு குப்பியா இருக்கு, இது எங்களுக்கு வேண்டிய இடம் தான், இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் நான் கட்டணும் அப்படின்னு. ஸ்கூல் கேட்டாலும் உங்ககிட்ட காசு இருக்கான்னு அன்வர் கேட்கிறாரு. அந்த காசை நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு. இப்ப அந்த ஐஏஎஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாரு. இதனால ஈரோவை எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்பத்துல இருந்து தான் ஈரோ ஹீரோவா மாறிடுறாரு. இப்ப ஈரோ டேவிட பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப ஈரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. டேவிடோ இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப ஈரோட முகம் வாடிடும், அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல டேவிடோ அந்த இடத்துக்கு வந்து கல்யாண விஷயம் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. அப்ப ஈரோ என்ன சொல்றாருன்னா, உன்னோட தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த விஷயத்த டேவிடோ ஏத்துப்பாரு. என்ன வீட்டுல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும், ஆனா ஓகே சொல்லிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, ஓரளவுக்கு கெட்டிடுவாங்க. கெட்டதுக்கு அப்புறம் இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை பார்க்க வர்றாரு. அவங்க அம்மா இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க தான் முத பாடம் எடுக்கணும், நாங்க ஸ்கூலை ஓபன் பண்ணியாச்சு அப்படின்னு. அவங்க அம்மாவும் லைட்டா சந்தோஷப்படுறாங்க, அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்ப பசங்க சரக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப டேவிடும் பீட்டரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பாத்திர கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு பசங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பைக்ல வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு பைக்கு கிராஸ் ஆகி போது, பீட்டருக்கு டவுட்டா இருக்கு, திரும்பி பாக்குறாரு. அப்ப திடீர்னு அந்த இடம் வெடியுது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க நிறைய பசங்க இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்த பார்த்தோன்னா ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இந்த விஷயத்த பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட முன்னாள் பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் பண்ணிருப்பாரு. அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அங்க வச்சு அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இரும்பு ராட வச்சு அடி அடின்னு அடிச்சு அந்த இடத்துல சாவடிச்சிருவாரு. இப்ப அன்வர் ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் அவங்க கிட்ட பேசதான் போறேன் அப்படின்னு கடைசியில ஏத்துக்கிறாங்க. இப்ப அவரும் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாருன்னா, அந்த நபர் காணாம போயிட்டாரு, நீ தான் ஏதோ பண்ணிருக்க, நீ தானே பண்ணன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் தான் அடிச்சு கொலை பண்ணேன், அவரோட உடம்ப கடல்ல துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டேன் அப்படின்னு. உன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன், நீ அரெஸ்ட் ஆயிடு அப்படின்னு அன்வர் சொல்றாரு. அது எப்படி சார், பசங்க சாவும் போதுலாம் எங்க மேல உங்களுக்கு அக்கறையே வரல, இப்போ மட்டும் வருது அப்படின்னு. அன்வருக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சுடுவாரு. இப்ப எல்லாருமே மாலிக் மாலிக்னு கத்துறாங்க. இப்ப ஈரன் என்ன சொல்றாருன்னா, எங்களோட இடத்தை எங்களுக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்றாரு. இப்ப அன்வர் நடந்து போகும்போது, நாங்க வந்து சாட்சி சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஈரோட அம்மாவும் தங்கச்சியும் சொல்றாங்க. நானே என் பையனுக்கு எதிராக சாட்சி சொன்னேன் அப்படின்னு இந்த இடத்துல கதையை முடிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெடியும் அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ண நான் தான் இதையும் சொல்றேன், நீ படிக்கிற பத்தியா ஸ்கூலு, அதை கெட்டினது என்னோட பையன் தான். இதை தாண்டி இந்த ஊர்ல யாருமே என்னோட பையனை கொள்றதுக்கு வரமாட்டாங்க, அதுக்கு காரணம் எல்லாருமே அவனால பலனடைஞ்சவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஐயோ இவங்க ஆட்டத்தையே களைச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி வேகமா அவங்களை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. இப்ப இவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்தோன்னே, உங்க போனை தாங்க நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, அப்பா உங்களை நான் பார்க்கணும், சீக்கிரமா
இங்க வாங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் சரி வந்து பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாலிக்காக வந்து ஒரு ஏர் கூலரை வாங்கி தருவாங்க. போலீஸும் உள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு மாலிக்கோட ரூம்ல எடுத்துட்டு வந்து அதை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஃப்ரெடிய பாக்குறதுக்கு அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஃப்ரெடி என்ன சொல்றாருன்னா, அந்த பாட்டி வந்து சந்திச்ச விஷயத்த சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த கொலை பண்ணதுனால அந்த ஊர்ல அடிக்கடி அன்வர் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதனால வேற ஒரு இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வேற ஒரு இடத்துல வந்து விடுவாரு. இப்ப ஹீரோவை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க வச்சு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சில மாதங்கள் போயிருது, அன்வர் வந்து கலெக்டரா மாறிடுவாரு. கலெக்டரை பாக்குறதுக்காக இவங்க வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட மனு கொடுக்கணும் அப்படின்னு, உங்க சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே நான் பார்க்க மாட்டேன், நீங்க தான் அவன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறாரு. இப்ப போனவர் என்ன பண்றாருன்னா, டேவிட மட்டும் உள்ள கூப்பிடுறாரு, அபுபக்கரை வெளியே விட்டுருவாரு. இப்ப டேவிட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவனை கைது பண்ணும், அவன் தப்பு பண்ணிருக்கான், அவனுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கதான் செய்யணும், இதை மட்டும் நீ பண்ணிரு, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இப்ப டேவிட என்ன நினைப்பாருனா, இதுதான் சரின்னு நினைச்சு, சரி ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு மாதிரி டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு, நீ அரஸ்ட் ஆனாதான் ஏதாவது செய்வன்னு சொல்றாரு, எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி நான் வரேன் அப்படின்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துருவாரு, அந்த கேஸ் நடக்குது, அந்த கேஸ்ல இவங்க அம்மா தான் சாட்சி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ தப்பு பண்ணாருன்னு சொல்றாங்க, ஹீரோட சைடு பேசுறதுக்கும் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு நாள் இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அம்மா வெளியே வராங்க, பாதுகாப்பா போலீஸ் எல்லாம் கூட்டு போறாங்க, ஊர் மக்கள்லாம் அவங்க அம்மாவே அடிக்க போறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, யாரும் என் அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றாரு. அப்பதான் நிறுத்துறாங்களே. இப்ப ஹீரோக்காக பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பீட்டர் தான். பீட்டர் கிட்ட டேவிட் என்ன சொல்றாருன்னா, நீ பொய் சாட்சி சொல்ல போறியா அப்படின்னு, ஆமா சொல்ல போறேன், என்னோட தம்பியும் ஒருத்தன் இறந்தான், அதுக்காக தான் அவன் அந்த கொலையை பண்ணான், நான் கடைசி வரைக்கும் நிப்பேன்னு சொல்றாரு. இப்ப டேவிட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதை பாக்குறதுக்காக வர்றாரு. அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்ற மாதிரி பேரும் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வழக்குக்கு வருது. இப்ப பீட்டர் கிட்ட விசாரிக்கும் போது பீட்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோ என் கூட தான் இருந்தான், ஹீரோ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப தீர்ப்பம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ நிரபராதி அப்படின்ற மாதிரி ஹீரோவை ரிலீஸ் பண்ற நிலைமை தான் வருது. இவங்க உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. இப்ப வெளியே வர்றாரு, அபுபக்கரை பாக்குறாரு. அபுபக்கரும் இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நீ வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. அவருக்கு குழந்தை பிறந்திருக்க நியூஸ் கிடைக்கும், அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கிற நிகழ்வு நடந்துட்டு இருக்கும், அந்த இடத்துக்கு போறாரு, குழந்தைய தூக்கிட்டு வெளியே வர்றாரு. அப்படி வரும்போது தான் அபுபக்கர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இவன் அன்வர் கூட சேர்ந்து உன்னோட முதுகுல குத்த பார்த்தான், அன்வர் கூட ஏதோ டீல் பேசியிருக்கான் அப்படின்னு. அப்படிலாம் இல்லவே இல்லை, உன்னை எப்படி நான் மாட்ட வைப்பேன் அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இப்ப கடைசியா ஈர என்ன சொல்றாருன்னா, உன் அண்ணன் கூட இதுக்கப்புறம் நம்ம பேசவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே சில வருஷங்கள் ஓடுது, 2002 ஆயிருது. இப்ப டேவிடால வியாபாரமே பண்ண முடியாது, எல்லா வியாபாரத்தையும் ஹீரோ தான் பண்றாரு. அவர் எப்படி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வழிமுறைகள்லாம் கத்துருப்பாரு. இப்ப நீர்மூழ்கி கப்பல்ல தான் சரக்கையே எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்த சரக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவர் பையன் கூட விளையாடிட்டு இருப்பாரு. அப்ப சரக்கை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்னு வந்திருக்கு அப்படின்றாங்க. இவரும் கன்னை ஓபன் பண்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃபாரின்ல, அவருக்கு கால் பண்றாரு, எதுக்காக கன்னெல்லாம் அமிச்சு அப்படின்னு, உங்க சேஃப்டிக்கு தேவைப்படும், அதுக்காக தான் அமிச்சோம் அப்படின்னு, இந்த இடத்துல எங்களுக்கு என்னைக்குமே கன்னு தேவைப்படாது, அதை யூஸ் பண்ண நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த கன்னை எங்கேயாவது போய் புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, சரின்ட்டு ஒரு இடத்துல புதைச்சிருவாங்க. இப்ப மக்கள் கிட்ட பிரச்சனையெல்லாம் கேட்பாரு, மக்களும் நிறைய பிரச்சனையை சொல்றாங்க. நம்ம அபுபக்கரே மாறிட்டான், அந்த கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னேன், ஹீரோவே நேரா களத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல நீங்க பாலம் எதுவுமே கெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு, எதுனாலும் நீங்க என்ன மீறி தான் செய்யணும் அப்படின்னா, அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல, அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அபுபக்கரை வீட்டுக்கு கூப்பிட்டுறாரு. அபுபக்கரும் வராரு, வேற வழி இல்லை, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு, செய்யக்கூடாது, மக்களுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அப்படி செய்வேன்னு சொன்னா நீ அந்த பதவியில இருக்க மாட்டே, பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அபுபக்கரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருக்காரு. இப்பதான் சுனாமி எல்லாம் வருது. சுனாமி வந்து அந்த கரையோரத்துல இருக்காங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம், அதனால இவங்களுக்கு எல்லாம் பயங்கர பாதிப்பா இருக்கு. இப்ப பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் எல்லாரையுமே ஒரு லாரியில ஏத்திட்டு ஹீரோ பள்ளிவாசல் கிட்ட வர்றாரு. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜமாத்ல உள்ள அனுமதிக்க வேணான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன பண்றாருன்னா, அந்த ஜமாத்தோட ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை போய் பாக்குறாரு. இப்ப அந்த பெரியவர்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்கிடுறாரு. இப்ப வெளியே வர்றாரு, அவரே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கன் எடுத்து மேல ஷூட் பண்றாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்ப லாரியும் உள்ள வருது. லாரியில நிறைய பேர் இறங்குறாங்க, அதுக்குள்ளதான் டேவிடும் ஒய்ஃபும் இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்கெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினும் தடுத்து பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முகாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அபுபக்கர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கு முகாம்ல இருக்க, உன்னோட ஒய்ஃபையும் பசங்களையும் கூப்பிட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அங்க ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இவரும் யோசிக்கும் போது
ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா அங்க போயிடலாம்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுவாருன்னா அவரை பாக்குறதுக்காக அங்க வர்றாரு. அப்ப அபுபக்கர் என்ன பண்றாருன்னா ஹீரோ நமக்கு பிரச்சனையா வருவான் அப்படின்றதுக்காக ஹீரோவை பத்தி இல்லாதது பொல்லாததா சொல்லிட்டு இருக்காரு. அவன் முன்ன மாதிரி இல்ல, இப்ப எல்லாமே மக்களுக்கு மோசமானதுதான் பண்ணிட்டு இருக்கான், காசு நிறைய அவன் தான் அடிக்கிறான் அப்படின்லாம் சொல்றாரு. இந்த விஷயத்த டேவிடம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணோம், அப்பதான் நீயும் டாப்புக்கு வர முடியும், சில கலவரத்தெல்லாம் நீ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப இவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேணும்ட்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாரு. கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டை மூட்டமா சில விஷயங்கள் பண்ணுவாரு. ஒரு ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணி ஒருத்தனை கத்தியால குத்திட்டாங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வருவாரு, இவங்க தான் இப்படி பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு டேவிட பத்தி சொன்னேன். செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப மறுநாள் பஸ் வந்துட்டு இருக்கோம், என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க கலவரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலவரத்தை இவங்க தான் பண்ணுவாங்க, கல்ல தூக்கி வீசிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அங்க வர போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிக்காம அங்க சுடவே ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரையுமே கண்டமேனிக்கு சுட்டுட்டு இருக்கும் போது இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு டேவிட் அழுகுறாரு. வீட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோட கேங் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்னு கூட பார்க்காம எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவரே என்ன பண்றாருன்னா பயந்து பயந்து தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப பின்வாசல் வழியா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றாரு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, எத்தனை பேரை சுட்டு சாவடிச்சிருக்கீங்க தெரியுமா, உனக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா, முதல்லயே சுற்றுவியா, முதல்ல அடிக்கணும்யா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. சார் பிரச்சனை வந்துருச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா டேவிடும் பீட்டரும் வராங்க. இப்ப டேவிடோட காலரை பிடிச்சிடுறாரு. ஏன்னா நீங்க பொருள் தானே கடத்துறீங்கன்னு பார்த்தா நீங்க கன்னெல்லாம் கூட கடத்துறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னும் போது பீட்டர் என்ன சொல்றாருன்னா ஆமா சார் ஒரு வாட்டி கன் வந்தது, ஆனா அந்த கன்னை வந்து ஹீரோ யூஸ் பண்ணவே இல்லை, அதை புதைக்க தான் சொன்னா அப்படின்னு. அப்ப கன்னை யூஸ் பண்ணாம தான் அங்க சுட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னும் புரியாம வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது பீட்டர் வந்து ஹீரோ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாரு. அதுக்கு டேவிட் கோவப்பட்டு எப்ப பாரு நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு திட்டிக்கிட்டே வராரு. இப்போ ஒரு இடத்துல இவங்க வந்து இறங்குவாங்க. அப்போ ஒரு கேங் இவங்களை துரத்திட்டு வருது. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து ஓடும் போது ஒரு பில்டிங்ல தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. செம்மையா அடிபட்டுரும், அதனால தான் அவங்க அப்பாவுக்கு காலில் அடிபட்டிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பாவும் சொல்லுவாரு. இப்ப கடைசியில அம்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு சரியான வாய்ப்பு வந்திருக்கு, நான் சபதம் எடுத்த மாதிரி அவனை நீ தான் கொலை பண்ணும், உங்க அப்பாவுக்காக அந்த மாலிக்கை கொலை பண்ணுன்னு அம்மாவே சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மாலிக்ன்றவர் ஹீரோ மாதிரி, ஆனா இப்ப அப்பாக்கே இப்படி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அவரை கொலை பண்ணணும் முடிவு எடுத்துறாரு. இப்ப அபுபக்கர் என்ன பண்றாருன்னா ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு ரூம்ல வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப ஹீரோக்கு தெளிவாவே தெரிஞ்சிச்சு இவர் தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு, ஒய்ஃப் தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா இவர்கிட்ட திட்டுற மாதிரி பேசிடுறாரு. இப்ப அபுபக்கரும் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா என்ன சீக்கிரமா இங்க வச்சே முடிச்சிரு, நான் வெளியே வந்தனா உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்றாரு. இப்ப அபுபக்கர் என்ன பண்றாருன்னா அந்த பையன் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறாரு. போலீஸ் என்ன சொல்றாருன்னா இப்பதான் அந்த பையனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட கூட்டு வரேன் அப்படின்றாரு. இப்ப அந்த ஜெயில ஒரு தலைவரோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த இடத்துக்கு அபுபக்கர் வருவாரு. இப்ப ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஃப்ரெடியை கூட்டு வராங்க. இப்ப ஃப்ரெடி கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ தான் உன்னோட மாமாவை போடணும், கரெக்டா பண்ணிருவல அப்படின்னு அவனும் தலையாட்டுறான். இந்த விஷயத்த தூரத்துல இருந்து நர்ஸும் பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள ஹீரோ ப்ரே பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா டேவிடோட பையனை வச்சுதான் உங்களை முடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்ற விஷயத்தையே சொல்லிடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஓரளவுக்கு மாலிக்கோட ஆல்மா தான் செயல்படுவாரு. அந்த விஷயத்த சொன்னோட மாலிக் என்ன சொல்றாருன்னா ஃப்ரெடி என்ன கொல்லுவானா, அவன்லாம் என்ன கொல்ல மாட்டான் அப்படின்னு உறுதியா சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ் ஆபீசரும் கிளம்பிடுவாரு. இப்ப இன்னொன்று இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா இவரை பக்காவா ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ண ஃப்ரெடியை இங்க கூட்டு வராங்க. இப்ப மாலிக் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவன் ரொம்ப ஆட்டம் போடுறான், உன் கூட இருந்தாதான் அமைதியா இருப்பான் அப்படின்னு, என் கூட இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சு அனுப்பிடுறாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இன்னொன்று தட்டு இருக்கும், அந்த தட்டை வந்து ஃப்ரெடிக்கு தர்றாரு. அந்த தட்டை எடுத்து ஃப்ரெடி சாப்பிடவே மாட்டான். அப்ப ஈர என்ன கேட்கிறாருன்னா உங்க அப்பா என்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு, ஆமா நீங்க விஷம் கலந்து தரக்கூடிய நபர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு. இப்ப ஈரோட முகம்லாம் மாறுது, என்ன பண்றாருன்னா கையை கழுவிடுவாரு. இப்ப நைட்டு ப்ரே பண்றதுக்காக பாய விரிச்சு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெடி தூங்குற மாதிரி நடிக்கிறான். இவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோன்னா பின்னாடி வந்து அவரோட கழுத்து இருக்கு பாத்தீங்களா, அதை துணியால நசுக்க ஆரம்பிக்கிறான். அவரால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல தாங்க முடியல, டக்குன்னு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு வேகமா ஒரு பெட்டு கீழே இருக்க கன் எடுத்து இவனை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. எதுக்கு இதை பண்ண அப்படின்னா ஃப்ரெட்டியும் சொல்றான், நடந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ப்ரேயர் மீட்டிங்ல இருக்கும் போது திடீர்னு கன் ஷாட் எல்லாம் கேக்குது. அந்த கலவரம் ஆரம்பமாயிருக்கும். இப்ப டிவி நியூஸ்ல எல்லாம் அந்த கலவரத்தை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஹீரோட பையன் இருக்கா பாத்தீங்களா, அவன் இறந்துருப்பான். போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவனை கடல் கரையில ஒரு ஓரமா போட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோ என்ன பண்றாருன்னா இன்னும் ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கும், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வேகமா அந்த கடற்கரை கிட்ட வந்துருவாரு. இப்ப பையனை பாத்துருவாரு, பையன் இறந்து போயிருப்பான். இப்ப பையனை பிடிச்சி அழுவுறாரு. சரி பையனை தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடலாம் அப்படின்னு பள்ளிவாசலுக்கு வராரு. அங்க ஒய்ஃபும் பையனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து இறுதி சடங்கு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஈ
ஈரன் என்ன நினைப்பாருன்னா, சம்பந்தப்பட்ட யாரையும் உயிரோட விடக்கூடாது, முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணும், அதுக்காக ஆயுதத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயுதத்தை எடுத்துருவாரு. சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சரமாரியா எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க. பயங்கர கலவரம் எல்லாம் நடக்கும், முக்கியமான புள்ளிங்களை எல்லாம் தூக்கிடுறாரு. இப்ப மறுநாள் அந்த கலெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை விடுறதுக்காக ஸ்கூலுக்கு வருவாரு. இப்ப பொண்ணை விட்டுட்டு போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த பொண்ணும் பாக்குறாங்க. இதனாலதான் டேவிட் சொன்ன கதையில நைட்டு கலவரம் எல்லாம் நடந்திருக்கும். இப்ப ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, போதுமா, இப்போ உங்களுக்கு திருப்தியா, இந்த கலவரத்தினால எங்க அப்பாவும் தான் இறந்திருக்காரு, என்னோட பையனையும் இழந்துட்டேன், என்னோட அப்பாவையும் இழந்துட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணது உன் அண்ணன் தான், உன் அண்ணனை போய் கேளு, நம்ம பையன் போனதுக்கு உன் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒய்ஃப்க்கும் என்ன பேசுறதுனே தெரியல, கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இப்போ அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த இடத்துல டேவிடோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையனை வளர்க்குறேன், என்னோட பையன் தான் உன்னோட புருஷனை காலி பண்ணுவான் பாரு அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி பேசிடுறாங்க. இப்போ இவங்களுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, அங்கிருந்து நடந்து வராங்க. பீட்டர் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இந்த கலவரம் நடக்க போகுது அப்படின்றது டேவிடுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு. தெரியும் சொல்ல முடியாது, இது எதிர்பார்க்காம நடந்த ஒண்ணுதான் அப்படின்றாரு. இப்போ ஒய்ஃபும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஃப்ரெட்டிக்கு தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப கதை சொன்ன ஹீரோக்கு ஒரு மாதிரி நடக்குது உடம்பெல்லாம், அப்படியே படுத்துறாரு. சரி உடனே நர்ஸ கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவர என்ன பண்றாருன்னா, இங்க யாராவது வாங்க அப்படின்னு நர்ஸ கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு அவங்களும் வராங்க. பல்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக பல்ஸ் ஆக்சிமீட்டர் எடுத்துட்டு வராங்க. பல்ஸ் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஹீரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் துடுதுடிச்சு அங்க இறந்து போயிடுறாரு. இவங்களும் வேகமா அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஃப்ரெட்டிக்கு நடக்கிறது எதுவுமே புரியல. இவங்கள நர்ஸ் நர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன், இவங்க தான் டாக்டர். இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ பாக்குறதுக்காக வராங்க. சார் அவர் இறந்துட்டாரு, உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி வேணும், சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு தானே வேணும், நான் தூக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு போலீஸும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோயின் வீட்டில் ஒரு பெரியவர் வர்றாரு. ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொன்னோன்னா ஹீரோயின் நொறுங்கி போயிடுவாங்க. இப்போ அவங்களோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பா இறந்துட்டாருன்ற விஷயத்த சொல்றாங்க. இவங்களும் அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஒரு குளியல போடுறாங்க. குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க அப்பா கிட்ட வராங்க. அன்வர் தான் இந்த பொண்ணோட அப்பா. அன்வருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவரோட கால் மட்டும் தான் போயிருக்கும். அவங்க அப்பாக்காக தான் மாளிகை கொலை பண்ணணும்னு நினைச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நியூஸ்ல வந்து அப்பாவும் இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மாளிகோட இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃப்ரெட்டிய வந்து அவங்க அப்பா பைக்ல கூட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த இறுதி அஞ்சலியை பார்த்த ஃப்ரெட்டி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பைக்கை நிறுத்துங்கப்பான்னு சொல்றாரு. இவரும் நிறுத்திடுறாரு. இவர் பாட்டுக்கு நடந்து அந்த இடத்துக்கு போறதை பார்த்த அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ எங்கடா போற, நீ வான்றாரு. இல்ல என்னால வர முடியாது, நீங்க தானே அவரோட பையனை கொன்னீங்க அப்படின்னு. நான் கொன்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன இவன் எதுவுமே பேச மாட்டான், அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல அபுபக்கர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங்ல பேசிட்டு இருப்பாரு. இப்ப பையன் என்ன பண்றான்னா, கீழ இருந்து ஒரு கல் எடுத்து அபுபக்கர் மேலேயே வீசுறான். இப்ப அபுபக்கரோட நெத்தியில காயம் வருது. எல்லாருமே அவர் அங்கிருந்து கூட்டு போறாங்க. இந்த விஷயத்த ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்த ஆள் உருவாயிட்டான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. இப்ப கடைசியா எண்டு கார்ல நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பத்திரிகைக்காரர் அன்வர் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வர்றாரு. மாலிக் சூசைட் பண்ணி இறந்திருக்காருன்னு சொல்றாங்களே, நீங்க மாலிக் கூட சம்பந்தப்பட்டிருக்கீங்க, அந்த கலவரத்துல என்ன நடந்துச்சு அதை சொல்ல முடியுமா அப்படின்னு. அந்த கலவரம் முழுக்க முழுக்க போலீஸோட தப்புனாலதான் நடந்தது. அப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க சொல்லி போலீஸ் பண்ண விஷயம் அது, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.